ஹாய், நான் தான் உங்கள் தர்ஷா குப்தா. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் வந்து கொஞ்சம் டல்லாக டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் நான் ரொம்ப நாட்களாக இல்லை ரொம்ப வருஷங்களாக நான் தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். எனக்கு சூட்டபிளான ப்ராடக்ட்ஸ் நான் வேணும், எங்கே கிடைக்கும்னு நான் ரொம்ப நாட்களாக சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போது அதோட அந்த ப்ராடக்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை கூட போய் சர்ச் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு நான் உள்ளே போய் கீனாக நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம ஸ்கின் டோனுக்கு நம்மளோட ப்ராப்ளம் என்னவோ அதுக்கான ரிசல்ட் வந்து மெயினான இன்க்ரீடியன்ஸில் தான் அடங்கியிருக்கும். ரொம்ப நாட்களாக அந்த இன்க்ரீடியன்ட் வந்து என்ன அப்படி ஒரு ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ட் நான் சர்ச் பண்ணும்போது நான் நெட்டில் இருந்து கண்டுபிடிச்சது கிளைகாலிக் ஆசிட். அதுதான் வந்து நம்ம ஸ்கின்னை ரொம்ப பிரைட்டன் பண்ணுற ஒரு ஒரு அற்புதமான ஒரு கிளைகாலிக் ஆசிடை. ஸோ இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் அவங்களோட ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக நிறையா வந்து சர்ஜரி யூஸ் பண்ணும்போது ஸ்கின் பிரைட்டனிங்காக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டார்க் ஸ்பாட்ஸையும் வந்து இந்த கிளைகாலிக் ஆசிட் கம்மி பண்ணும். இந்த கிளைகாலிக் ஆசிடில் அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் அப்படிங்கிற ஒரு மாலிகுல் ஃபேமிலியோட சேர்ந்தது தான் இந்த கிளைகாலிக் ஆசிட். இந்த ஃபேமிலியிலே இந்த ஆசிட் தான் ரொம்ப ஸ்மாலஸ்ட் அண்ட் ஃபைனஸ்ட் மாலிகுல். இந்த கிளைகாலிக் ஆசிட் நம்மளோட ஸ்கின்ல எப்படி ஒர்க் பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? ஃபர்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நம்ம ஸ்கின்ல இருக்க மெலனின் பில்டப்பை ரிமூவ் பண்ணி நம்ம டார்க் ஸ்பாட்ஸையும் ரிமூவ் பண்ணுது. செகண்ட் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட ஸ்கின்னை அவ்வளோ பிரைட்டனாக பண்ணுதுங்க. இப்போ எனக்கான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாரியல் பாரிஸ் கிளைகாலிக் பிரைட் ரேஞ்ச் வந்து நம்மளுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. லாரியல் பாரிஸில் நான் சர்ச் பண்ண இன்க்ரீடியன்ட் கிடைச்சது மட்டும் இல்லாமல் லாரியல் பாரிஸ் யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான பிராண்ட். ஸோ அவங்க எல்லாருமே வந்து நல்ல சயின்டிஃபிக்கலாக நல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் இந்த பிராண்டை வந்து நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐம் வெரி கான்ஃபிடென்ட் டு யூஸ் திஸ் பிராண்ட். நம்ம லாரியல் பாரிஸ் கிளைகாலிக் பிரைட் ரேஞ்சில் 4 ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்களா கிளென்சிங் ஃபோம் வாஷ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் த சீரம், அப்புறம் நைட் கிரீம் அண்ட் த டே கிரீம். இன்னைக்கு நான் எதை பற்றி உங்ககிட்ட டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா இந்த லாரியல் பாரிஸோட கிளைகாலிக் பிரைட் சீரம் பற்றி தாங்க. ஏன்னா இந்த சீரம் தான் நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கிளைகாலிக் பிரைட் சீரமில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா இதோட அவுட்டர் லுக்கே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, பாட்டில் பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட ஸ்மெல் அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஒரு மாதிரி மைல்டாக சூப்பராக இருக்குது. அந்த சீரம் நான் ஜஸ்ட் லைட்டாக அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ லைட் வெயிட்டாக நல்ல ஸ்மூத்தாக ஷைனியாக போட்டதே தெரியாத மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சீரம்ஸ் எல்லாம் ஸ்டிக்கியாக இருக்கும், பட் இது வந்து அப்ளை பண்ணதே தெரியாத மாதிரி நல்ல ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆயிடுச்சு. இதோட மெயின் திங் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸாக இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸை கூட ஜஸ்ட் 2 வீக்ஸ்லேயே ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை செக் பண்ணுறக்காக தான் நான் இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸாக அப்ளை பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ இதுலேயே எனக்கு வந்து நல்ல ஒரு டார்க் ஸ்பாட்ஸில் ரிடக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிளைகாலிக் பிரைட் சீரமை யூஸ் பண்ணுறதுக்கு சில பேர் எல்லாம் யோசிப்பீங்க. ஸோ அந்த யோசனையே உங்களுக்கு வேண்டாங்க. லாரியல் பாரிஸ் இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் டெர்மட்டாலஜிஸ்டே இந்த கிளைகாலிக் சீரமை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரமை நீங்கள் ஒரு கவலையும் இல்லாமல் ஒரு பயமும் இல்லாமல் ஹாப்பியாக யூஸ் பண்ணலாம். என்னடா இதில் கிளைகாலிக் ஆசிடா அப்படின்னு கேட்டு நீங்கள் வந்து ரொம்ப பயப்படுவீங்க. ஸோ இந்த ஒரிசை தேவையில்லை. ஏன்னா இந்த சீரமில் கிளைகாலிக் ஆசிட் ஜஸ்ட் 1% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி சேஃப் ஃபார் அவர் ஸ்கின். மெடிக்கல்காகவும் கன்சூமருக்காகவும் சயின்டிஃபிக்கலாகவும் இதை வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் இந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கிளைகாலிக் பிரைட் சீரம் எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு நான் உங்களுக்காக காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் முக்கியமான ஸ்டெப் என்னென்னா இந்த சீரம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கிளென்சர் வச்சு நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் சீரமை ட்ராப்பரால் உங்கள் ஃபேஸில் டைரெக்டாக அப்ளை பண்ணி சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் பண்ணிடுங்க. இந்த கிளைகாலிக் பிரைட் சீரம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வெளியில் போகும்போது சன்ஸ்கிரீன் லோஷன் அப்ளை பண்ணணும்னு நிறைய டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்காக தான் SPF 17 இருக்கிற நம்ம டே க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு இந்த சீரம் யூஸ் பண்ணுறது பெட்டர். கொஞ்ச நாள் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே ரிசல்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ ரிசல்ட் வந்துருச்சுன்னு இதை தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம இங்கே சன்லைட்டில் போகும்போது நம்மளுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது அப்ளை பண்ண பண்ண அந்த டார்க் ஸ்பாட்
அந்த ஸ்கின் சன் டேமேஜ் எல்லாத்துலேயும் இருந்து இது காப்பாற்றுங்க. 5 years ஆஃப் டார்க் ஸ்பாட்டை ஜஸ்ட் 2 weeks சரியாகும்னு சொல்லும்போது நான் கண்டிப்பாக நம்பவே இல்லைங்க. பட் இது நான் இப்போ 2 weeks அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து கம்மியாயிருக்கு, டல் ஸ்கின் நல்லா பிரைட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த கிளைகோலிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் நல்லா பிரைட்டாகவும் டார்க் ஸ்பாட்ஸ் இல்லாமல் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதில் இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்கே, ஸோ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் பயப்படுறீங்களா? அந்த பயமே தேவையில்லைங்க. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 15 ml 399 rupees அண்ட் 30 ml 749 rupees ஒன்லி. கீழே கொடுத்துருக்க என்னோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா மித்த ரேஞ்சஸோட எல்லா ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் நான் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லாரியல் பாரிஸோட கிளைகாலிக்கோட எல்லா ரேஞ்சுமே நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இது நம்மளோட டார்க் ஸ்பாட்ஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி நல்ல க்ளோயி அண்ட் ப்ரைட் ஸ்கின்னை கொடுக்குது.